கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் ஜம்மு காஷ்மீரை விளையாட்டு மையமாக மாற்றும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இரண்டாவது கேலோ இந்தியா தேசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் காஷ்மீரின் குல்மார்க்கில் இன்று தொடங்கி வரும் மார்ச் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இதனை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இந்த போட்டிகள் குல்மார்க்கில் நடத்தப்படுவதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் அமைதி மற்றும் வளர்ச்சியில் புதிய உச்சத்தை எட்டும் என்றார் இந்த விளையாட்டு போட்டிகள் மூலம் கிடைக்கும் அனுபவம் முழுமையான அணுகு முறையை மேற்கொள்ள உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் விளையாட்டுத் துறையில் புதிய சூழலை ஏற்படுத்துவதாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் விளையாட்டு என்பது இனியும் ஒரு பொழுதுபோக்காகவோ அல்லது பிடித்தமான ஒரு நிகழ்ச்சியாகவோ மட்டும் இருக்காது என்றும் விளையாட்டுப் போட்டிகளிலிருந்து குழு மனப்பான்மையை அறிந்து கொள்வதுடன் தோல்விகளை உணர்ந்து அதன்பின் தொடர் வெற்றிகளை பெறுவது எப்படி என்பதையும் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் விளையாட்டு போட்டிகள் வீரர்களின் வாழ்க்கை மற்றும் வாழ்க்கை முறையை மாற்றி அமைப்பதாக உள்ளதுடன் தன்னம்பிக்கையை மேம்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் புதிய தேசிய கல்வி கொள்கையில் விளையாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பது இந்திய இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் இன்டர்நேஷனல் हब ஜம்மு காஷ்மீர் तरफ बहुत बड़ा कदम है मैं जम्मू कश्मीर को और देश भर से आए सभी खिलाड़ियों को बहुत बहुत शुभकामनाएं देता हूं देश के अलग अलग हिस्सों से आए आप सभी खिलाड़ी एक भारत श्रेष्ठ भारत इस भावना को भी मजबूत कर रहे हैं கேரோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டியில் ஆல்பைன் ஸ்கையிங் நார்டிக் ஸ்கை பனி விளையாட்டு மலையேற்றம் ஐஸ் ஹாக்கி பனிச்சறுக்கு மற்றும் ஐஸ் ஸ்டாக் உள்ளிட்ட விளையாட்டுகள் இடம்பெறுகின்றன மொத்தம் இருபத்தி ஏழு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் வாரியங்கள் இப்போட்டிகளில் பங்கேற்கின்றன